நம்ம ஏபிசிஎம் ஜெகன் முன்னிட்டு சார் அடுத்த முறை திரும்ப சிஎம் ஆவாரா? மேட்டர் வந்து என்னடா, கொஞ்சம் என்ன சொல்லுங்க, வெல்ஃபேர் ஸ்டேட் டைரக்ட் பெனிஃபிட்ஸ் தர்ம பரிபாலனம் ட்ரஸ்ட் மாதிரி. இப்போ ஒரு கவர்மெண்ட்ன்றது வந்து லாபத்துக்காக நடக்கூடாது, அது தப்பு. மோடிக்கு வந்து யாரோ அவன் சப்கான்சியஸ்ல போயிட்டு ஃபீட் பண்ணிக்கிறாங்க லாப நஷ்டம். கவர்மெண்ட்னா லாபத்துல நடக்கணும்ட்டு, கவர்மெண்ட் வந்து லாபத்துல நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வைத்திக்காக கவர்மெண்ட் இஸ் ஏ ட்ரஸ்ட். இந்த டாக்ஸ் பேயர்ஸ் மணிக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரஸ்ட், ஜவாப்தாரி தனம். இப்போ இவனுங்க நான் டாக்ஸ் பேயர் வைங்க, நான் என்னடா பண்ணா, நான் டாக்ஸ் கட்டுறேன், இவன் உதவாத பிச்சைக்கார நாய்க்கெல்லாம் கொடுக்குறான், அது தப்பு. ஏன்னா ஒரு சமாஜம்ல காணி ஒரு ராஷ்டிரம்ல காணி பேதரிக்கம் அனேது ఏ పోసాన ఎంతో కొంత ఉంటే చాలు, అది రాష్ట్రమంతా ప్రవర్తనానికి ఎంతో కాలం పట్టుకుంది, ఇమ్మీడియట్ తాగిపోతుంది. కాబట్టి ఇప్పుడు ప్రభుత్వము సంక్షేమ పథకాలు ఇంప్లిమెంట్ చేయడంలో టాక్స్ పేయర్స్ సేఫ్టీ కూడా ఉంది. ఇప్పుడు నీకు ఒక డాక్టర్ నీ వెళ్ళి ఒక బోర్డ్ లైట్ పోటీ వచ్చింది, ரோட்ல போறவனுக்கு 10 ரூபா கொடுத்து பல்பு வாங்கிற கெபாசிட்டிக்கு இது மெய்ங்க, அந்த போர்டு லைட்ட கைக்கு போக மாட்டான் அவங்களுக்கு. அந்த மாதிரி அட் த சேம் டைம் இது ஏமராட்டே வியூகாத்மகங்க செய்யாது. இப்போ ஆத்துல போட்டாலும் அறந்து போடுறான்றோம், அந்த மாதிரி இப்போ நீ எல்லாம் கொடுக்குற, நான் ஆட்டோக்காரனுக்கு கொடுக்குறேன், டோபி கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன்ற நீ கொடுக்குற நிலைமையிலேயே அவன் இருக்கிறான். இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 5 இயர்ஸ் வச்சேசி கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கலேது, சந்திரபாபு நாயுடு துபாரா மனுஷி இது எதுனா சொல்றது, அவர் வந்து இது சிட்டிக்கல்ல பந்தி மாயவரலன்னா பரவாயில்ல, நான் வந்து என்னது சூமந்திரக்காலி சூமந்திரக்காலி பண்ணி பண்ணிடுறேன், இதை பார் நதிகள் எல்லாம் இணைச்சிட்டேன், அட்வர்டைஸ்மெண்ட் ஜாஸ்தியா வந்து மேட்ரு அங்கே ஒண்ணுமே இருக்காரு. அந்த மாதிரி மொக்க பண்ணிட்டான், ஏதோ இந்த வருஷம் நீ கூப்பிட்ட சந்தோஷம், அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ள நீ வந்து என்னடா பண்ணா, அவனுக்கு அந்த 10,000 ரூபாய் தேவைப்படக்கூடாது, 5,000 ரூபாய் இருந்தா போதும் அன்ற நிலைமைக்கு வரணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீ அது அங்க மெயின் மேட்டர். இப்படி இப்போ இது ஒரு ஆள் பசி இருக்கிறான், அவனுக்கு ஒரு பேக்கெட் பிரியாணி கொடுத்துரு வேணாம்னு சொல்ல, பட் என்ன பண்ணும் அடுத்த வேலைக்கு அவனுக்கு ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்து ஒரு கேஸ் ஸ்டவ் கொடுத்து இவன் தான் ஏதா நீ போய் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ இதே ரூட்ல போனாலும் எங்க ஜெகன்மோகன் ரெட்டி ஆப்புதான். ஸ்டேட்டுக்கு வந்து எத்தனை பிரச்சனை இருக்குது இல்லையா, ட்ரிங்கிங் வாட்டர் இல்ல, இது என்ன இது விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, புரியுதுங்களா? அதாவது வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ல 2 இருக்கு சார், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரையும் பேலன்ஸ் பண்ணி போகணும், போனாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஓவரா இந்த ரூட்லயே போறோம், நீங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லயே போறான், நீங்க ஆட சூஸ் டெவலப்மெண்ட் ஏம் ஏம் பிரச்சனை வந்துடும், அதனால கஷ்டமாயிடும். பட் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, அவங்க வந்து கார்பரேட் பிரெயின்ன்றதுனால அவனுக்கு வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் நல்லா தெரியும், அவனுக்கு அதுக்கேற்ற சர்க்கிள் இருக்கும், புரியுதுங்களா? ஆக்சுவலா நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் கொண்டாடுறேன், அதுவே ஸ்கெட்சி. என்னடா ஸ்கெட்சின்னா, புரியுதா? ஃபீஸ் கலெக்ட் பண்றது ஃபியூச்சர்ல நாமினல் ஃபீஸ், பிரைவேட்டுக்காரன் 500 ரூபாய் வாங்குறனா நீ 50 ரூபாய் கட்ட, புரியுதா? அதுவும் ஒரு இன்கம் சோர்ஸ் தான். அதுக்குள்ள சந்திரபாபு நாயுடு புண்ணியம் கேட்டீங்கன்னா பாப்போம்.